உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் அன்பன் சரவணன். இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்டு காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கான இந்த வேக்கன்சிக்கு 4000 வேக்கன்சிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டாங்க. ஸோ அது வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் போய்கிட்டு இருக்கு இல்லையா. இப்போ என்ன அப்படின்னா, இதில் ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று. ஸோ இந்த டிஆர்பி தேர்வுக்கு வந்துட்டு உறவுகள் வந்துட்டு முழுமூச்சு அவங்கள வந்து தயார்படுத்திக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிந்த நண்பர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அசால்ட்டாகவே இருக்கிறாங்க, என்னன்னு தெரியலை. ஸோ ஒருவேளை வந்துட்டு அவங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமா, எல்லாம் நம்மளால் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறாங்களா என்ன நமக்கு தெரியலை. ஆனால் ஒரு கண்மூடித்தனமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது, இது ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏதோ நம்பிக்கை மீறல் இருக்கிற போலே இருக்கிறாங்களே, கண் துடைப்புக்காக தேர்வு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் உங்களோட முயற்சியை முழுமையாக கொடுங்க, சரி ஓகே. ஏன்னா உங்களுடைய அந்த கடந்த காலங்கள்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முயற்சிக்கு, இந்த வெற்றிக்கு நீங்கள் வந்துட்டு உங்களை முழு வேகம் எடுத்து நீங்கள் தயாராகுவீங்க. இதில் என்ன ஒன்றுன்னா, இப்போ நீங்கள் எலிஜிபிளாக இருக்கக்கூடியவங்க பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க, நெட்டு செலக்ட் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற போது உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அந்த தேர்வை எழுதுறீங்க. யோசிச்சு பாருங்கள், எம்ஃபில் முடிச்சிருப்பாங்க, அவங்க வந்துட்டு கெஸ்ட் லெக்சராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு மறுக்கப்படுது. அப்போ அவங்களுடைய மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ நீங்கள் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களோடவே சேர்ந்து கெஸ்ட் லெக்சராக ஒரு இடத்துல பணி புரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க, ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது, ஆனால் வந்துட்டு ஒரு நெட்டு சிலட்டு இல்லை, பிஹெச்டி இல்லை, எம்ஃபில் மட்டும்தான் இருக்குதுங்கிறதுனால அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படிங்கிற போது, அப்போ ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கு எவ்வளவு வேரியேஷன் இருக்குது. இப்போ இந்த எம்ஃபில் முடித்தவர்கள் 2009 முன்பு எம்ஃபில் முடித்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, இப்போ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெஸ்ட் லெக்சராகவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இப்படியாக இருக்கக்கூடியவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி அனுமதி கொடுக்கப்பட்டுள்ள அவர்களுக்கு ஏன் வந்துட்டு இந்த டிஆர்பி தேர்வை எழுதுவதற்கு எலிஜிபிள் கொடுக்கக்கூடாது? ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் தான் அனுமதியும் கொடுத்துருக்கீங்க, அப்போ ஏன் அதை மறுக்கணும்? சில யூனிவர்சிட்டியில், திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஃபில் வந்துட்டு முடித்தவர்கள் ஏற்கனவே 2009 முன்னாடியே முடித்தவர்களுக்கு வந்துட்டு கெஸ்ட் லெக்சராக போவதற்காக அனுமதிக்க வேண்டும், அனுமதி உண்டு அப்படிங்கிறத வலியுறுத்தி அவங்க வந்துட்டு ஒரு ஆர்டரே போட்டிருக்காங்க யூனிவர்சிட்டி லெவல்லையே. இப்படி ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் வந்துட்டு அவர்களுக்கான அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த யூஜிசியோடைய இந்த நடவடிக்கையில் அது வந்துட்டு கோர்ட்டு மூலமாகவும் போயிருக்கிறதுனால, இப்போ கோர்ட்டோட நடவடிக்கையினாலையும் என்னென்னா இது தள்ளி போய்கொண்டே இப்போ ஒரு தெளிவு இல்லை. அப்போ இந்த அரசு இதில் வந்துட்டு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா அரசுக்கு தான் முழு உரிமை இருக்குது டிஆர்பி தேர்வு நடத்தக்கூடியதில். இதில் வந்துட்டு உயர்கல்வித்துறை வந்துட்டு என்ன பண்ணணும், இந்த குறிப்பிட்ட இயருக்கு முன்னாடி எம்ஃபில் முடித்தவர்கள் அவர்களும் இந்த தேர்வை எழுதுவதற்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத என்ன ஒரு முறை கொடுத்தா போதும்ல. அப்போ அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உள்ளே வந்துருவாங்க இல்லையா. இதில் அவங்க ஏற்கனவே கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கும் போது, அப்போ அவர்களுக்கு இதில் ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸுக்கான ஒரு வாய்ப்பு வரும் இல்லையா. அப்போ இது ஏன் வந்துட்டு மறுக்கப்படணும்? அதில் ஒரு ஏதாவது ஒரு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த எம்ஃபில்ங்கிறது இருக்குது, அதில் மார்க்கும் என்ட்ரி பண்ணக்கூடியது இருக்குது. ஆனால் எம்ஃபில் என்ட்ரி பண்ணிட்டு நம்ம வந்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துக்க மாட்டேங்குது. அப்போ யூனிவர்சிட்டியில் வந்துட்டு அதற்கான கெஸ்ட் லெக்சர்ஸுக்கான அனுமதி கொடுத்துருக்கு, அந்த ஆர்டருக்கு என்ன வேல்யூ இருக்குது? ஸோ இந்த கேள்விகள் பல உறவுகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிந்த உறவுகள் வந்துட்டு அப்படியே என்ன சொல்வதுன்னு தெரியாமல் அவங்க வந்துட்டு அவ்வளோ ஒரு மன உளைச்சல் இருக்கிறாங்க. ஓ, நேற்றைய தினம் கூட ஒரு கூகுள் மீட்டில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த எம்பியில் முடித்தவர்கள் வந்துட்டு தங்களுடைய குமுறலை வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அரசுக்கு இதை வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல உறவுகள் வந்துட்டு இணைச்சு கூகுள் மீட்லாம் பேசினாங்க. ஸோ அப்போ அவர்களுடைய மனநிலை யோசிச்சுப்பாங்களே, இந்த எம்ஃபிலுக்காக அவர்கள் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணதில் அதை விட்டுட்டு அவங்க ஒரு நெட்டு சிலட்டுக்கு அவங்க வந்துட்டு தங்களை தயார்படுத்தியிருந்தால் இன்றைக்கி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனால் இதுவும் ஒரு எலிஜிபிள் தான் நினச்சானே அதுலேயே அவங்க இருந்தாங்க.
கன்சிடர் பண்ணலாமே. ஸோ இப்படி தான், அப்போ உங்களோடு பணி புரிந்த சொல்லக்கூடிய பிஹெச்டி நெட்டு சிலட்டு முடித்த உறவுகள் வந்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அசால்ட்டாக இருக்கிறீங்க, ஆனால் உங்களோடவே இருந்த இன்னொரு உறவுக்கு வாய்ப்பு கிடைக்க முடியாமல் தடுமாறி போய் நிற்கிறாங்க. வாய்ப்பை இழக்காதீங்க. இருக்கக்கூடிய இந்த 4000 வேக்கன்ஸில் நீங்கள் ஒரு முதன்மையானவராக வரணும். அதற்கு உங்களை முழுமையை தயார்படுத்துங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதே நெட்டு சிலட்டுக்கு என்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ செட் எக்ஸாமுக்கு நான் வந்துட்டு என்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன். மனோகுடி சுந்தரநாதர் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு இப்போ அதற்கான வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதுக்கு நான் அப்ளை பண்ணி இப்போ அந்த செட் எக்ஸாம் எப்படியா தேர்ச்சி பெற்று நம்ம இதில் இருந்து நம்ம ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து ஹையர் எஜுகேஷனில் கொஞ்சம் நம்மளை வந்துட்டு முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்குள்ள வருது. அப்ப இந்த ஸ்கூல் எஜுகேஷன்கள்ல இப்ப உங்கள்ட்ட நான் சொல்றேன் இல்லையா, இதே டிஆர்பி இதே பிஜி டிஆர்பியில வந்துட்டு நான் வந்துட்டு வாய்ப்பை இழந்திருக்கேன். இல்லைன்னு இல்லை, நானும் இழந்திருக்கிறேன். முயற்சி, நான் செய்த முயற்சிக்கு பலன் வந்துட்டு எனக்கு அந்த நேரத்தில் கிடைக்காம போனது. பல நண்பர்களுக்கும் வந்துட்டு நான் வந்துட்டு சப்போர்ட்டிங்காக இருந்தேன். என் கூடவே வந்துட்டு மெட்டீரியல் எல்லாத்தையுமே பகிர்ந்து அவர்களோடலாம் வந்துட்டு ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தேன். பட் வந்து என்னென்னா, எனக்கு அந்த வாய்ப்பு வந்து ஈஸியாக கிடைக்கல. இது நான் குறை இல்லை, திறமையானவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நான் அதில் வந்துட்டு நான் மறுப்பதற்கு இல்லை. முயற்சி தானே, அந்த நேரத்தில் நமக்கு என்ன முயற்சியோ அதுதானே. அதுக்கப்புறம் எத்தனையோ வாய்ப்புகளை வந்து நம்ம வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம், பட் வந்துட்டு அது அமையாத ஒரு சூழல் இருக்குது. நான் அடுத்த டிஆர்பிக்கு என்னை வந்துட்டு எப்படியாவது தயார்படுத்தணும் அப்படின்ட்டு நான் அதற்கான முயற்சியில் ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஒரு செட் எக்ஸாம் முடிச்சிருந்தோம்னா நம்ம இதுக்கும் நம்ம வந்துட்டு தயார் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறதுனால இப்போ என்னென்னா, இந்த செட் எக்ஸாமுக்கு நான் என்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன் உறவுகளே. ஸோ யோசிங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்குது, வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஏற்கனவே இருந்த மெத்தடு வந்துட்டு ஏற்கனவே கெஸ்லெக்சராக இருக்கக்கூடிய உங்களுக்கு அவர்கள் இருந்து தான் வந்துட்டு இந்த அஜிஷன் ப்ரொபோசஸ்க்கான வாய்ப்புகள் வந்து இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு பொது வெளியில் வந்துருச்சு, டிஆர்பி தேர்வாக வந்துருச்சு. அப்போ இந்த வாய்ப்பு பலருக்கும் படிச்சுட்டு வேறு வேறு ஒர்க்கில் அப்போ இருக்கக்கூடியவங்க இப்போ இந்த ஒரு அஜிஷன் ப்ரொபோசஸ்க்கான ஒரு வாய்ப்பும் நீங்கள் வந்து ஒரு நெட்டு செட்டு முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு நீங்கள் சம்மந்தமே இல்லாத ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு வருது இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இங்கே முக்கியமெல்லாம் போயிடுச்சு இல்லையா, அப்போ இதை நீங்கள் பயன்படுத்தணும் இல்லையா, ஏன் அசால்ட்டு படிங்க உறவுகளே. அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அரசாங்கம் இந்த எம்பில் பிடித்த உறவுகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் ஒரு கன்சிடர் பண்ணி அவர்கள் இந்த தேர்வை எழுதுவதற்கு அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. பார்ப்போம் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைம், சரி ஓகே. டிஆர்பிக்கு நம்ம வந்து கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கோம், உயர்கல்வித்துறைக்கும் வந்துட்டு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே போல் மற்ற பல உறவுகள் வந்துட்டு சிஎம்எஸ்எல் மூலமாகவும் வந்து அவர்கள் தகவலை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ என்னென்னா, இப்போ இந்த எம்பில் முடித்தவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது, நீங்கள் பெட்டிஷன் போடுங்க, சிஎம்எஸ்எல்ல வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் சிஎம்எஸ்எல்ல அனைவருமே கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருங்க. சிஎம்எஸ்எல்ல வந்து கோரிக்கையை வைங்க. ஸோ ஏதாவது ஒரு உங்களுக்கு ரிப்ளை வந்துக்கிட்டு தான் இருக்குது, ரிப்ளை வராமலாம் இருக்காது, கண்டிப்பாக ரிப்ளை வரும். ஸோ அந்த ரிப்ளை உங்களுக்கு ஆனால் ஒரு இந்த தகவல் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இத்தனை பேர் வந்து இது கோரிக்கை வைக்கிறாங்கிற போது இது ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறும். ஸோ அந்த அதை நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யுங்க, கோரிக்கை வச்சுக்கிட்டே இருங்க, டிஆர்பிக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருங்க, கேளுங்க, தகவலை கேளுங்க, என்ன ஏதுன்னு நீங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. அப்போ ஒரு அழுத்தம் வரும். அப்போ அவங்க ஸோ இந்த இத்தனை உறவுகள் வந்துட்டு இதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிறாங்களே, இவர்களை ஏமாற்றக்கூடாது, இவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பாக கூட இருக்கும். ஸோ முயற்சி செய்யுங்க உறவுகளே. படிக்காமல் இருக்கக்கூடிய உறவுகள், இனியாவது படிக்க ஆரம்பிங்க. இந்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கிற உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.